அத்தியாயம் நாற்பத்தி மூன்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் மீண்டும் உயிர்த்தெழுகிறார் பகவான் கிருஷ்ணா நான் மும்பை ரீஜன்ட் ஓட்டல் அறையில் அமர்ந்திருந்த பொழுது ஓர் ஒளிப்பிழம்பினூடே அந்த அவதாரத்தின் அழகு உருவம் தோன்றியது நான் என் மூன்றாவது மாடி அறையின் நீண்ட திறந்த ஜன்னல் வழியை பொழுது அவ்வீதியின் எதிரே இருந்த ஓர் உயரமான கட்டிடத்தின் மேல் கூறையில் வர்ணிக்க முடியாத அக்காட்சி என்முன் திடீரென்று தோன்றியது அத்தெய்வீக உருவம் புன்சிரிப்புடன் தலையை அசைத்து என்னை நோக்கி வாழ்த்து கூறும் வகையில் கையை அசைத்தது பகவான் கிருஷ்ணருடைய செய்தி என்ன என்பது எனக்குப் புரியவில்லை அவர் ஆசீர்வதிக்கும் முறையில் சைகை செய்து மறைந்தார் ஆச்சரியமாக ஓர் உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்ட நான் ஏதோ ஓர் ஆன்மீக சம்பவம் நடப்பதற்கு இது முன்னோடியாக இருக்கலாம் என்று உணர்ந்தேன் என் மேல்நாட்டுப் பிரயாணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது கல்கத்தாவிற்கும் பூரிக்கும் திரும்பும் முன் மும்பையில் அநேக பொதுக்கூட்டங்களில் நான் பேசுவதற்கு ஏற்பாடாகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மதியம் மூன்று அளவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சிக்கு ஒரு வாரத்திற்குப் பிறகு மும்பை ஹோட்டலில் என் கட்டிலில் அமர்ந்து நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பேரின்பமய ஒளியினால் என்னுடைய தியானத்திலிருந்து எழுப்பப்பட்டேன் என் திறந்த வியப்படைந்த கண்களுக்கு முன்னால் சூரிய ஒளியானது ஒரு தெய்வீக சோபையாக உருமாறி அந்த முழு அறையே விசித்திர உலகமாக மாறியிருந்தது ஸ்ரீயுக்தேஸ்வரின் ரத்தமும் சதையும் கூடிய உருவம் என் முன் தோன்றியதும் பேரானந்த அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன குருதேவர் முகத்தில் மனத்தை மயக்கும் தெய்வீக புன்னகை படர என் மகனே என்று மென்மையாக அழைத்தார் என் வாழ்விலேயே முதல் தடவையாக நான் அவர் காலில் விழுந்து வணங்காமல் உடனே ஓடிச் சென்று அதீத ஆவலுடன் அவரை என் கைகளினால் ஆறத் தழுவி அப்படியே கட்டிக்கொண்டு விட்டேன் மிக அபூர்வமான நேரம் இப்பொழுது என் மீது பொழியப்படும் பரமானந்தத்துடன் ஒப்பிடும் பொழுது சென்ற மாதங்களில் நான் அடைந்த வேதனை பெயரளவிற்கு மட்டுமே எனத் தோன்றியது என் குருதேவா என் இதயத்தின் அன்பே என்னை ஏன் விட்டுச் சென்றீர்கள் ஆனந்த மிகுதியினால் என்னால் சரிவரத் தொடர்ந்து பேச முடியவில்லை நீங்கள் ஏன் என்னை கும்பமேளாவிற்குச் செல்ல அனுமதித்தீர்கள் உங்களை விட்டுச் சென்றதற்காக என்னையே நான் எவ்வளவு நொந்து கொண்டேன் தெரியுமா நான் முதன் முதலில் பாபாஜியை சந்தித்த யாத்திரை தளத்தை பார்க்க விளைந்த உன் ஆவலை நான் கெடுக்க விரும்பவில்லை நான் சிறிது காலம்தான் உன்னை அகன்றிருந்தேன் இப்பொழுது நான் உன்னுடன் இல்லையா என்ன ஆனால் இது நீங்கள்தானா தெய்வீக சிங்கமான அதே குருதேவரா நான் பூரியின் கொடிய மணலில் புதைத்த அதே போன்ற சரீரத்தையா தாங்கள் தாங்கியிருக்கிறீர்கள் ஆம் என் குழந்தாய் நான் அதுவேதான் இது ரத்தமும் சதையும் கொண்ட உடல்தான் நான் இதை கட்புலனாகாததாக உணர்ந்தாலும் உன் பார்வையில் இது ஸ்தூல உடல்தான் உன் கனவுலகில் பூரியின் கனவு மணலில் எந்த பேரண்ட கனவு ஸ்தூல உடலை நீ புதைத்தாயோ அதைப் போலவே முழுதும் புதிய சரீரத்தை பேரண்ட அணுக்களிலிருந்து நான் படைத்தேன் உண்மையில் நான் திரும்ப உயிர்த்தெழுந்திருக்கிறேன் இம்மண்ணிலல்ல ஆனால் சூட்சும ஒளி உலகத்தில் என் உயர்ந்த தரங்களைத் தாங்க மண்ணுலகத்தவரைவிட அங்கு வசிப்பவர்கள் இன்னும் அதிக திறமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அங்கு நீயும் உன் உன்னத அன்பர்களும் என்றாவது ஒரு நாள் என்னுடன் இருப்பதற்கு வருவீர்கள் மரணமற்ற குருவே இன்னும் சொல்லுங்கள் குருதேவர் ஒரு துடிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சிரிப்பை உதிர்த்தார் அன்பிற்குரியவனே செய்து உன் பிடியைக் கொஞ்சம் தளர்த்த மாட்டாயா என்றார் அவர் கொஞ்சம்தான் நான் ஓர் உடும்பு பிடியாக அவரை பிடித்துக் கொண்டிருந்தேன் முன்பு அவரது உடலுக்கே உரித்ததாயிருந்த அதே லேசான மனம் பொருந்திய இயற்கையான வாசனையை நான் உணர முடிந்தது அந்த மகிமை பொருந்திய நேரத்தைப் பற்றி நான் நினைவுகூறும் சமயங்களில் என் கைகளின் உட்பக்கங்களிலும் உள்ளங்கைகளிலும் அவருடைய தெய்வீக சரீரத்தினுடைய மயிர்கூச்செறியும்படியான ஸ்பரிசம் இன்னமும் உள்ளதை உணர்கிறேன் மனிதர்கள் தங்களுடைய ஸ்தூல கர்ம வினைகளை அனுபவிக்க அவர்களுக்கு உதவுவதற்காக மகான்கள் மண்ணிற்கு அனுப்பப்படுகிறார்கள் அதேபோல் நான் ஒரு சூட்சும லோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு காப்பாளன் போன்று உதவ இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் விளக்கினார் அது ஹிரண்ய லோகம் அல்லது ஒளிமயமான சூட்சும கிரகம் எனப்படும் நான் அங்கு முன்னேறியவர்களுக்கு அவர்கள் சூட்சும கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு அதனால் சூட்சும உலக மறுபிறப்புகளிலிருந்து முக்தியடைவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் ஹிரண்ய லோகத்தில் வசிப்பவர்கள் ஆன்மீகத்தில் மிகவும் வளர்ச்சி பெற்றவர்களாவர் அவர்கள் அனைவருமே பூமியில் மரண காலத்தில் தங்கள் ஸ்தூல உடல்களை உணர்வுடனேயே விட்டுவிட்டவர்கள் தியானத்தினால் உண்டாகும் இந்த சக்தியை அவர்கள் தங்கள் கடைசி பிறவியில் கைவரப் பெற்றவராவர் தங்களுடைய முந்தைய மண்ணுலக வாழ்க்கையின் போது சமாதி மற்றும் சமாதி நிலைகளை அனுபவித்திராவிட்டால் யாருமே ஹிரண்யலோகத்தை அடைய முடியாது ஹிரண்யலோகத்தில் வசிப்பவர்கள் ஏற்கனவே சாதாரண சூட்சும பிரதேசங்களை அதுதான் அநேகமாக பூமியில் உள்ளவர்கள் இறந்தபின் செல்ல வேண்டிய இடம் கடந்துவிட்டவர்கள் சூட்சும உலகில் தங்கள் கடந்த கால செயல்களுடன் சம்பந்தப்பட்ட வினைகளின் விதைகள் பலவற்றை அங்கே அழித்துவிட்டவர்கள் நன்கு முன்னேறிய பக்தர்களால்தான் சூட்சும பிரதேசங்களில் இவ்வாறான மீட்புப் பணியை கூடிய வகையில் செய்ய முடியும் பிறகு அனைத்து சூட்சும கர்ம வினைகளில் இருந்தும் முழுவதுமாக தங்கள் ஆத்மாக்கள் விடுதலை பெறுவதற்காக வேண்டி இந்த சாதகர்கள் புதிய சூட்சும உடலில் பிறப்பெய்தி ஹிரண்யலோகம் எனப்படும் சூரிய லோகம் அல்லது சொர்க்கத்திற்கு பேரண்ட விதிமுறைப்படி ஈர்க்கப்படுகிறார்கள் இங்குதான் நான் அவர்களுக்கு உதவுவதற்காக இருக்கிறேன் மிக மேம்பட்ட காரண லோகத்திலிருந்து வந்திருக்கும் கிட்டத்தட்ட முழுமை பெற்றவர்களும் கூட லோகத்தில் இருக்கின்றார்கள் என் மனம் இப்போது குருவினுடைய மனத்துடன் முழுமையாக ஒன்றி இயங்கியதால் அவர் தன் கருத்துக்களை பாதி பேச்சின் மூலமும் பாதி எண்ண பரிமாறல் மூலமும் உணர வைத்தார் இவ்வாறாக நான் அவருடைய கருத்துப் பதிவுகளை வேகமாக கிரகித்துக் கொண்டிருந்தேன் நீ சாத்திரங்களில் படித்திருக்கிறாய் குருதேவர் தொடர்ந்தார் கடவுள் மனித ஆத்மாவை படிப்படியாக மூன்று சரீரங்களுக்குள்ளே அடைத்திருக்கிறார் எண்ணம் அல்லது காரண சரீரம் சூற்றும சரீரம் அதாவது மனிதனின் மனம் மற்றும் உணர்ச்சி இயல்புகளின் இருப்பிடம் மற்றும் சாதாரண ஸ்தூல சரீரம் பூமியில் மனிதன் தன் புலன்களினால் உணரும் திறனை பெற்றிருக்கிறான் சூட்சும சரீரவாசி உணர்வு பாவனைகள் மற்றும் உயிரணு துகள்களால் ஆன உடல் இவைகளைக் கொண்டு செயல்படுகிறான் காரண சரீரத்தை உடையவர்கள் எண்ணங்களின் பரமானந்தமான வெளியில் வாழ்கிறார்கள் என் வேலை காரண உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முயல்கின்ற சூட்சும சரீர அன்பர்களுடன் ஆனதாகும் பூஜ்ய குருவே சூட்சும பிரபஞ்சத்தைப் பற்றி எனக்கு தயவு செய்து மேலும் கூறுங்கள் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் என் பிடியை கொஞ்சம் தளர்த்தியிருந்தாலும் என் கைகள் இன்னும் அவரை சுற்றியே இருந்தன நிதிகள் எல்லாவற்றையும் விட பெரிய நிதியான என் குருதேவர் என்னிடம் வருவதற்காக மரணத்தை பரிகசித்துவிட்டு வந்திருக்கிறார் அநேக சூட்சும கிரகங்கள் சூட்சும வாசிகளால் நிரம்பியுள்ளன குருதேவர் தொடங்கினார் அங்கு வசிப்பவர்கள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்குச் செல்ல மின்சாரத்தை விடவும் கதிரியக்க சக்தியை விடவும் வேகமாக செல்லும் சூட்சும விமானங்கள் அல்லது ஒளிப்பிழம்புகளை உபயோகிக்கிறார்கள் சூட்சும உலகம் பல்வேறு சூட்சும ஒளி மற்றும் வண்ண அதிர்வுகளால் உண்டாக்கப்பட்டதாகும் சூட்சுமப் பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சத்தை விட பல நூறு மடங்குகள் பெரிதாகும் ஒளியாலான மிகப்பெரிய பலூன் போன்ற சூட்ச்ம வெளிக்கு கீழே இந்த முழு ஸ்தூல படைப்பும் ஒரு சிறு கெட்டியான கூடையைப் போன்று தொங்கிக் கொண்டுள்ளது எவ்வாறு பல ஸ்தூல சூரியர்கள் நட்சத்திரங்கள் வானவெளியில் பலம் வருகின்றனவோ அவ்வாறே எண்ணிறைந்த சூட்சும லோக சூரிய மண்டலங்களும் நட்சத்திர மண்டலங்களும் உண்டு அவற்றின் கிரகங்கள் இப்புவி மண்டலத்தினுடைய சூரிய சந்திரர்களை விட பன்மடங்கு அழகுள்ள சூட்சுமலோக சூரிய சந்திரர்களை கொண்டுள்ளன சூட்சுமலோகத்து விண்மீன்கள் வட விண்ணொளியை ஒத்திருக்கும் சூட்சும சூரிய விண்ணொளியானது மிதமான ஒளிக்கதிர்கள் கொண்ட சந்திர விண்ணொளியை விட மிக பிரகாசமானதாகும் சூட்சுமலோகத்தின் இரவும் பகலும் இம் விடவும் நீண்டவை சூற்றும லோகமானது எல்லையில்லாத அழகுடன் சுத்தமாகவும் புனிதமாகவும் ஒழுங்குடனும் இருக்கும் அங்கு உயிரற்ற கிரகங்களோ வறண்ட நிலங்களோ இல்லை மண்ணுலகக் களங்கங்களான களைச்செடிகள் பாக்டீரியா பூச்சிப் புழுக்கள் பாம்புகள் முதலியவை கிடையா பலதரப்பட்ட சீதோஷ்ண நிலைகளும் பருவங்களும் கொண்ட மண்ணுலகம் போலன்றி சூற்றும கிரகங்கள் என்றும் முடிவற்ற வசந்தத்தைப் போன்றே ஒரே சீரான சீதோஷ்ணத்தை கொண்டிருக்கும் எப்பொழுதாவது ஒளிரும் வெண்பனியும் பல்வண்ண ஒளியுடன் கூடிய மழையுடனும் இருக்கும் சூட்சும கிரகங்களில் பல வண்ண ஏரிகளும் பிரகாசமான கடல்களும் வானவில் நதிகளும் அதிகமாகக் காணப்படும் சாதாரண சூட்சும லோகம் அநேகமாக வெகு சமீபத்தில் மண்ணுலகத்திலிருந்து வந்திருக்கும் லட்சக்கணக்கான சூட்சும வாசிகளால் நிரம்பியிருக்கும் அதிசூட்சுமமான ஹிரண்யலோக ஸ்வர்க்கத்தில் இவ்வாறில்லை அதுமட்டுமின்றி பலவிதமான தேவதைகள் கடற்கன்னிகள் மீன்கள் மிருகங்கள் குட்டிச்சாத்தான்கள் கூலிகள் சிறு தெய்வங்கள் மற்றும் ஆவிகள் ஆகியவை வெவ்வேறு சூட்சும கிரகங்களில் அவரவர்கள் கர்ம வினைத் தகுதிகளுக்கேற்றபடி நிரம்பியுள்ளன நல்ல மற்றும் தீய ஆவிகளுக்காக பலவிதமான கோள மாளிகைகள் அல்லது அதிர்வலைப் பிரதேசங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன நல்ல ஆவிகள் சுதந்திரமாக நடமாட முடியும் ஆனால் தீய ஆவிகள் நிர்ணயிக்கப்பட்ட பிரதேசங்களில் மட்டுமே உலவலாம் மண்ணுலகில் மனிதர்கள் நிலப்பரப்பிலும் பூச்சி புழுக்கள் பூமிக்கடியிலும் மீன் இனங்கள் நீரிலும் பறவைகள் ஆகாயத்திலும் வாழ்வது போல் ஜீவன்களுக்கும் அவரவர்களுக்கு தக்கபடியான அதிர்வலை பகுதிகள் விதிக்கப்பட்டுள்ளன மற்ற உலகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு கீழே தள்ளப்பட்ட இருண்ட தேவதைகளுக்குள் உயிர் சக்தி குண்டுகள் அல்லது மாந்திரீக எண்ண அலைக்கிரணங்கள் மூலம் சச்சரவும் போரும் நடைபெறுவதுண்டு இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் தீய இருள் நிறைந்த கீழான சூட்சும உலகங்களில் வசித்து அவரவர்களுடைய தீய கர்ம வினைகளை அனுபவிப்பார்கள் இந்த இருண்ட சூட்ச்ம சிறைக்கு மேலே இருக்கும் விசாலமான வெளியில் உள்ள அனைத்தும் மிக அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளன சூட்ச்மப் பேரண்டமானது தெய்வ சங்கல்பத்திற்கும் பூரணத்துவத் திட்டத்திற்கும் இணங்க மண்ணுலகத்தை விட மிக இயல்பாக ஒன்றி செயல்படுகிறது ஒவ்வொரு சூட்சுமப் பொருளும் தோன்றுவதற்கு இறைவனின் விருப்பமே முதற்காரணம் காரணம் எனினும் அங்குள்ள சூட்ச்ம வாசிகளின் விருப்ப அழைப்பும் அதில் பங்கு வகிக்கிறது இறைவனால் ஏற்கனவே படைக்கப்பட்ட எந்த பொருளினுடைய சௌந்தரியத்தையும் உருவத்தையும் மாற்றவோ அல்லது அதிகரிக்கச் செய்யவோ வேண்டிய திறனை அவர்கள் பெற்றிருக்கின்றனர் அவன் தன் சூட்சும உலகக் குழந்தைகளுக்கு சூட்சும உலகத்தை நினைத்தவுடன் இன்னும் சிறந்ததாக செய்வதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ வேண்டிய சுதந்திரத்தையும் உரிமையையும் அளித்திருக்கிறான் மண்ணுலகத்தில் ஒரு திடப்பொருள் திரவமாகவோ அல்லது மற்ற ரூபத்திற்கோ மாற்றப்படுவது இயற்கையாகவோ அல்லது ரீதியிலோ ரீதியிலோதான் சாத்தியமாகும் ஆனால் சூட்சும திடப்பொருட்கள் சூற்றும திரவப் பொருள்களாகவோ வாயுப் பொருள்களாகவோ அல்லது சக்தியாகவோ மாற்றப்படுவது அங்கு வாழ்பவர்களின் இச்சையால் மட்டுமே உடனுக்குடனேயே சாத்தியமாகும் மண்ணுலகமானது நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் நடைபெறும் யுத்தம் கொலை முதலியவைகளால் இருண்டுள்ளது என் குருதேவர் தொடர்ந்தார் ஆனால் சூற்றும லோகங்கள் மகிழ்ச்சியான ஒற்றுமையுடனும் சமத்துவத்துடனும் உள்ளன சூட்சும வாசிகள் விருப்பப்படி தங்கள் உருவங்களை உண்டாக்கிக் கொள்ளவோ அல்லது அழித்துக் கொள்ளவோ முடியும் மலர்களும் மீன் இனங்களும் மிருகங்களும் தங்களை சில காலத்திற்கு சூட்சும மனிதர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் எல்லா சூட்சும வாசிகளும் எந்த உருவம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளவும் ஒருவருடன் ஒருவர் சுலபமாக தொடர்பு கொள்ளவும் சுதந்திரம் உண்டு திட்டவட்டமான குறிப்பிட்ட எந்த இயற்கை விதியும் அவர்களைக் கட்டுப்படுத்துவதில்லை உதாரணமாக எந்த ஒரு சூட்சுமலோக மரத்தையும் ஒரு சூட்சும மாம்பழத்தையோ அல்லது விருப்பமான வேறு பழத்தையோ தருமாறு அல்லது மலரையோ அல்லது வேறு எந்த பொருளையோ கொடுக்குமாறு கேட்டுப் பெற முடியும் சில கர்மவினைக் கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் பல வகையான உருவங்களை விரும்புவதில் பாகுபாடுகள் கிடையாது இறைவனின் படைப்பொழி எல்லாவற்றிலும் நிறைந்துள்ளது யாரும் பெண்ணுக்கு பிறப்பதில்லை சூட்சும வாசிகளால் அவர்களுடைய பிரபஞ்ச இச்சையின் மூலமாக விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட சூட்சுமமாக சுருக்கப்பட்ட உருவங்களில் குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள் சமீபத்தில் உடலை நீத்த மனிதன் அதே போன்ற மனோபாவத்தையும் ஆன்மீக இயல்பையும் கொண்ட ஒரு சூட்சுமக் குடும்பத்திற்கு அழைப்பின் மூலம் ஈர்க்கப்படுகிறான் ஒரு சூட்சும உடலை வெய்யிலோ குளிரோ மற்ற இயற்கை நிபந்தனைகளோ பாதிப்பதில்லை உடற்கூற்றில் ஒரு சூட்சும மூளை பாகம் அல்லது ஆயிரம் இதழ்களுடைய ஒளி தாமரையும் சுஷும்னா அல்லது சூட்சும மூளை முதுகுத்தண்டு அச்சிலுள்ள ஆறு எழுச்சி பெற்ற மையங்களும் அடங்கியுள்ளன இதயமானது சூட்சும மூளையிலிருந்து ஒளியையும் பிரபஞ்ச சக்தியையும் பெற்று அவைகளை சூட்சும நரம்புகளுக்கும் உடல் செல்கள் அல்லது உயிரணுத் துகள்களுக்கும் விநியோகிக்கின்றது சூட்சும வாசிகள் உயிரணுத் துகள் சக்தி மூலமும் புனித மந்திர அதிர்வலைகள் மூலமும் தங்கள் உருவத்தில் மாறுதல்களை செய்து கொள்ள முடியும் பெரும்பாலானவர்களில் சூட்சும சரீரம் கடைசியாக இருந்த ஸ்தூல உடலைப் போன்ற அச்சாக இருக்கிறது ஒரு சூட்சும மனிதனின் முகமும் உருவமும் அவன் மண்ணுலகில் வசித்த பூர்வ ஜென்மத்தில் அவன் இளைஞனாக இருந்த பொழுது இருந்ததை ஒத்திருக்கும் எப்பொழுதாவது ஒருவர் என்னைப் போல் தன் முதுமைக் காலத்திய தோற்றத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் உண்டு குருதேவர் இளமைத் துடிப்பை வெளிப்படுத்தியவராய் ஆனந்தமாக சிரித்தார் முப்பரிமாணங்களைக் கொண்ட ஐம்புலன்களால் அறியப்படும் விஸ்தாரமான ஸ்தூல உலகத்தைப் போல் அல்லாமல் சூட்சும உலகங்கள் எல்லாம் அறிந்த ஆறாவது புலனான உள்ளுணர்வுக்குப் புலப்படுகின்றன ஸ்ரீயுக்தேஸ்வர் தொடர்ந்தார் உள்ளுணர்வு ஒன்றை மட்டும் கொண்டு எல்லா சூட்சும வாசிகளும் பார்ப்பது கேட்பது நுகர்வது ருசிப்பது தொடுவது முதலியவைகளை உணர்கிறார்கள் அவர்களுக்கு மூன்று கண்கள் உண்டு அவைகளில் இரண்டு பாதி இருக்கும் மூன்றாவதும் முக்கியமானதுமான சூட்சுமக் நெற்றியில் செங்குத்தாக திறந்திருக்கும் சூட்சும வாசிகளுக்கு வெளிப்புலன்களான காதுகள் கண்கள் மூக்கு நாக்கு தோல் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் உடலின் எந்த பாகத்தின் மூலமும் உணர்வதற்கு உள்ளுணர்வையே உபயோகிக்கின்றனர் அவர்கள் காது மூக்கு அல்லது சருமம் ஆகிய எதன் மூலம் வேண்டுமானாலும் பார்க்க முடியும் அவர்கள் கண்களினாலோ அல்லது நாக்கினாலோ கேட்க முடியும் காதுகளினாலோ அல்லது சருமத்தினாலோ ருசிக்க முடியும் இத்தியாதி மனிதனின் ஸ்தூல உடல் கணக்கற்ற ஆபத்துகளுக்கு உள்ளாகி எளிதில் துன்புறுத்தப்படுகிறது அல்லது காயப்படுத்தப்பட்டு முடமாக்கப்படுகிறது ஆகாய சூற்றும சரீரம் எப்பொழுதாவது கொஞ்சம் வெட்டுப்படவோ அல்லது காயப்படவோ கூடும் ஆயினும் உடனுக்குடன் வெறும் இச்சையினால் மட்டுமே குணமாக்கப்பட்டுவிடும் குருதேவா எல்லா சூட்சும மனிதர்களும் அழகாக இருப்பார்களா அழகு என்பது சூட்சும லோகத்தில் ஆன்மீகத்தின் தரத்தை வைத்துதான் அறியப்படுகிறது அவர்களுடைய வெளித்தோற்றத்தை வைத்து அல்ல ஸ்ரீயுக்தேஸ்வர் பதிலளித்தார் ஆனால் சூட்சும மனிதர்கள் முக அமைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இருந்தாலும் அவரவர்கள் விருப்பப்படி சூட்சுமமாகவே ஏற்படுத்திக் கொண்ட புதிய வண்ண உடல்களை தரித்துக் கொள்ளக்கூடிய உரிமை உண்டு எப்படி இவ்வுலகத்தவர்கள் மிகப்பெரிய விழாக்களுக்காக புத்தாடைகளுடன் அலங்கரித்துக் கொள்கிறார்களோ அப்படியே சூட்சுமலோகவாசிகள் விசேஷ அமைப்புள்ள உருவங்களில் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கின்றன லோகத்தை போன்ற உயர்ந்த சூட்சும லோகங்களில் எப்பொழுது ஒரு ஜீவன் ஆன்மீக சாதனைகளினால் சூட்சும உலகத்திலிருந்து முக்தி அடைந்து அதனால் உயர்ந்த காரண உலகமான ஸ்வர்க்கத்தை அடைய தயாராகும் சமயத்தில் மிக ஆனந்தமான சூட்சுமக் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன அம்மாதிரியான சமயங்களில் காணவியலாத பரமபிதாவும் அவருள் ஐக்கியமான மகான்களும் அவர்களுக்கு பிடித்தமான சூட்சும உடல்களில் உருவெடுத்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள் தன் அன்பிற்குரிய பக்தனை மகிழ்விக்க வேண்டி இறைவன் எந்த விரும்பிய உருவத்தையும் எடுத்துக் கொள்கிறான் அந்த பக்தன் பக்தியுடன் இறைவனைத் தொழுதிருந்தால் அவன் கடவுளை தெய்வத்தாயாகக் காண்கிறான் இயேசுவிற்கு இறைவனின் பிதா தன்மை மற்ற கருத்துக்களை விட மிக்க ஏற்புடையதாக இருந்தது படைப்பவன் தன் ஒவ்வொரு படைப்பிற்கும் அருளியுள்ள தனித்தன்மை என்னவெனில் கற்பனைக்கு எட்டக்கூடியவை எட்டாதவை எல்லாவற்றையும் இறைவனின் சகலகலாவல்லமையிடம் கோருவதுதான் என் குருவும் நானும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் சிரித்தோம் ஸ்ரீ ஸ்ரீயுக்தேஸ்வர் அவருடைய இனிமையான புல்லாங்குழலைப் போன்ற குரலில் தொடர்ந்தார் சூட்சும உலகத்தில் மற்ற பிறவிகளில் நண்பர்களாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் சுலபமாகக் கண்டுகொள்கிறார்கள் தன்மை கொண்ட நட்பை நினைத்து அவர்கள் மகிழ்வதுடன் பூவுலக வாழ்க்கையில் ஏமாற்றமான துன்பப் பிரிவுகளின் போது அடிக்கடி சந்தேகிக்கப்பட்ட அன்பின் அழிவற்ற தன்மையை அறிந்து கொள்கிறார்கள் சூட்சும உலகத்து வாசிகளின் உள்ளுணர்வு திரையைத் துளைத்து பூவுலக மனிதர்களின் நடவடிக்கைகளை காண்கிறது ஆனால் மனிதனின் ஆறாவது புலன் ஓரளவு முன்னேற்றம் அடைந்திராவிட்டால் சூட்சும உலகத்தை அவன் பார்க்க முடியாது ஆயிரக்கணக்கான இப்பூவுலக மனிதர்கள் ஒரு சூட்சும உலகத்தையோ அல்லது ஒரு சூட்சும வாசியையோ ஒரு கணப்பொழுது காட்சியாக கண்டதுண்டு கிரண்யலோகத்தில் உள்ள ஆன்மீகத்தில் மிக முன்னேறியவர்கள் அவ்வுலகத்தின் நீண்ட பகலிலும் இரவிலும் பெரும்பாலும் ஆனந்தத்தில் விழித்திருந்து தவறிழைத்துள்ள பல மண்ணுலக ஆன்மாக்களை மீட்கவும் பிரபஞ்ச அரசாங்கத்தின் சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கவும் வேண்டிய உதவிகளை செய்கிறார்கள் வாசிகள் நித்திரை செய்யும் பொழுது எப்பொழுதாவது கனவு போன்ற சூட்சுமக் காட்சிகளைப் பெறுவதுண்டு அவர்களுடைய மனங்கள் பொதுவாக மிக உயர்ந்த உணர்வு நிலையாகிய நிர்விகல்ப ஆனந்தத்தில் தன்பயப்பட்டிருக்கும் சூட்சும உலகங்களின் அனைத்து பகுதிகளிலும் வசிப்பவர்கள் மனவேதனைக்கு உள்ளாகுபவர்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள் ஹிரண்யலோகம் போன்ற கிரகங்களில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் உணர்ச்சிமிக்க மனங்கள் தங்கள் நடத்தையிலோ அல்லது உண்மையை அறிந்து கொள்வதிலோ ஏதாவது தவறு ஏற்பட்டால் மிகுந்த மனவேதனையை அடைகின்றன முன்னேறிய இந்த ஆன்மாக்கள் தங்கள் ஒவ்வொரு செயலையும் எண்ணத்தையும் முழுமையான தெய்வீக சட்டத்துடன் இணக்கமாக செயல்பட வேண்டுமென்று பெரும் முயற்சிகளை செய்த வண்ணம் உள்ளார்கள் சூட்சும உலகவாசிகளிடையே செய்தித் தொடர்பு முழுவதும் சூட்சும மனோதிருஷ்டி மூலமும் மற்றும் சூட்சும தொலைக்காட்சி மூலமுமே நடைபெறுகிறது பேசும் வார்த்தைகள் மற்றும் எழுதும் சொற்களை தவறாகப் புரிந்து கொண்டு விடுவதனால் மண்ணுலகில் வசிப்பவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டிய எந்த குழப்பமும் அங்கு இல்லை எவ்வாறு சினிமா திரையில் வரிசையான ஒளிப்படங்கள் மூலம் மனிதர்கள் நடமாடி செயல்கள் புரிவது போல் தோன்றினாலும் உண்மையில் மூச்சு விடுவதில்லையோ அவ்வாறே சூட்சும உலகத்துவாசிகள் அறிவுபூர்வமாக வழிகாட்டப்பட்டு ஒளி உருவங்களாக இணைந்து செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு உயிர் கொடுக்க பிராணவாயு தேவையில்லை மனிதன் திட திரவ வாயு பொருட்கள் மற்றும் காற்றிலுள்ள உயிர் சக்தி ஆகியவற்றை ஆதாரமாக சார்ந்து இருக்கிறான் ஆனால் சூட்சும வாசிகள் முக்கியமாக பிரபஞ்ச ஒளியினால் நிலைத்திருக்கிறார்கள் என் குருதேவா சூட்சும வாசிகள் ஏதாவது சாப்பிடுவது உண்டா அவர் கூறிய அதிசயமான விளக்கங்களையெல்லாம் என் மனம் இதயம் ஆத்மா ஆகிய அத்தனை சக்திகளும் ஏற்றுக்கொள்கிறவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் உயர் உணர்வினால் உணரப்பட்ட உண்மை மெய்யானதும் மாறுபாடற்றதுமாகும் ஆனால் நிலையற்ற புலன் அனுபவங்களும் கருத்துக்களும் மிகத் தற்காலிகமானதும் சமயத்திற்குத் தகுந்தாற்போல் மாறுபடுவதுமான உண்மைகளுக்கு மேல் எதுவும் இல்லை மேலும் அவைகளின் ஞாபகங்கள் சீக்கிரத்திலேயே முழுவதுமாக மங்கிவிடுகிறது நான் எந்த சமயத்திலும் என் மனத்தை உயர்நிலைக்கு மாற்றிக்கொண்டு அந்த தெய்வீக அனுபவத்தையெல்லாம் மறுபடியும் உணர்ந்து கொள்ளும் வகையில் என்னுள் குருதேவரின் சொற்கள் விட்டன பதிந்துவிட்டன சிந்தும் கிரணங்களைப் போன்ற காய்கறிகள் சூட்சும மண்ணில் ஏராளமாக உள்ளன அவர் பதிலளித்தார் சூட்சும வாசிகள் காய்கறிகளை உண்கிறார்கள் அங்குள்ள அழகிய ஒளி ஊற்றுகளிலும் சூட்சும ஓடைகளிலும் நதிகளிலும் பாய்ந்தோடும் அமிர்தத்தை பருகுகிறார்கள் எவ்வாறு மண்ணுலகில் மறைந்துள்ள மனிதர்களின் பிம்பங்கள் வானவெளியிலிருந்து ஈர்க்கப்பட்டு தொலைக்காட்சி பெட்டியில் காட்சியாக பெறப்பட்டு பிறகு அதேபோல் வானவெளிக்கு மறுபடியும் திருப்பப்படுகிறதோ அவ்வாறே கடவுளால் படைக்கப்பட்ட காணப்படாத சூற்றுமலோக காய்கறிகள் மற்றும் தாவரங்களின் சாயல்கள் வானவெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றன அவை சூற்றும உலகத்தில் வசிப்பவர்களின் இச்சையினால் உருக்கொள்கின்றன அதுபோலவே சூட்சும உலக மக்களின் அதீத கற்பனைகளினால் நறுமணம் மிக்க நந்தவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டு பிறகு வானவெளியில் காண முடியாதவாறு திரும்பி விடுவதும் உண்டு ஹிரண்யலோகம் போன்ற வானுலகங்களில் வாழ்பவர்கள் உணவின் தேவையிலிருந்து அநேகமாக விடுபட்டு விட்ட போதிலும் அதற்கும் மேலே உள்ள காரண உலகில் நிபந்தனையற்று வாழும் ஏறக்குறைய முழு விடுதலையடைந்த ஆன்மாக்களின் உணவு பேரானந்த அமிர்தம் மட்டுமே தவிர வேறில்லை மண்ணுலகத்திலிருந்து விடுதலை பெற்ற சூட்சுமவாசி பல பிறவிகளில் மண்ணுலகில் அடைந்த கணக்கற்ற உறவினர்கள் தந்தைகள் தாய்கள் மனைவிகள் கணவன்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரை சூட்சும பிரதேசங்களின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் அவ்வப்பொழுது தோன்றும்போது சந்திக்கிறான் ஆதலால் அவன் யாரை விசேஷமாக நேசிப்பது என்பது புரியாமல் திண்டாடுகிறான் இப்படி அவன் எல்லோரையும் இறைவனின் குழந்தைகளாகவும் அவனுடைய தனிப்பட்ட உருவங்களாகவும் பாவித்து தெய்வீகமான மற்றும் சமமான அன்பு செலுத்தக் கற்றுக்கொள்கிறான் நம்முடைய அன்புக்குரியவர்களின் வெளி உருவம் கிட்டத்தட்ட அவர்களுடைய சென்ற பிறவியில் ஏற்பட்ட புது குணங்களுக்கேற்ப மாறியிருந்தாலும் ஒரு சூட்சுமவாசி தவறிழைக்காத தன் உள்ளுணர்வை மற்ற உலகங்களில் வாழ்ந்தபொழுது தனக்கு பிரியமாக இருந்தவர்களை கண்டறியவும் அவர்களுடைய புதிய சூற்றும இல்லத்திற்கு வரவேற்கவும் பயன்படுத்துகிறான் ஏனெனில் படைப்பில் ஒவ்வொரு அணுவும் அழிக்க முடியாத தனித்தன்மையைப் பெற்றுள்ளது எனவே ஒரு சூட்சும நண்பன் அவன் எந்த உருவில் இருந்தாலும் அறிந்து கொள்ளப்படுகிறான் இது இவ்வுலகில் ஒரு நடிகன் எந்த வேடத்தில் இருந்தாலும் கூர்ந்து கவனித்தால் அவனை புரிந்து கொள்ள முடிவதைப் போன்றே சூட்சும உலகத்தில் ஆயுட்காலம் மண்ணுலகில் இருப்பதை விட மிக அதிகம் சாதாரணமாக முன்னேறிய சூட்ச்மவாசியின் சராசரி ஆயுட்காலம் மண்ணுலக கால அளவுகளின்படி ஐநூறு வருடங்களிலிருந்து ஆயிரம் வருடங்கள் வரை ஆகும் சில ரெட்வுட் மரங்கள் மற்ற மரங்களை மரங்களைவிட பல்லாயிரம் ஆண்டுகள் அதிகம் வாழ்வதைப் போல அல்லது மனிதர்கள் அநேகர் அறுபது வயதைத் தாண்டும் முன்னரே மரணமெய்தினாலும் பல யோகிகள் அநேக நூற்றாண்டுகள் வாழ்வதைப் போல சில சூட்சும வாசிகள் சூற்றும உலக வாழ்க்கையின் வழக்கமான காலத்தை விட நீண்ட காலம் வாழ்கிறார்கள் சூற்றும உலகத்திற்கு வருபவர்கள் அவரவரது தூல கர்ம வினைகளின் நிறைக்கேற்ப நீண்ட காலமோ அல்லது குறுகிய காலமோ அங்கு வசிக்கிறார்கள் இக்கர்ம வினைகள் அவர்களை மண்ணுலகிற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கின்றன சூட்சுமவாசி அவனுடைய ஒளிமயமான சரீரத்தைத் துறக்க வேண்டிய சமயத்தில் மரணத்துடன் வேதனையோடு போராட வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் இவர்களில் அநேகர் சூட்சும சரீரத்தைத் துறந்துவிட்டு இன்னும் அதிசூட்சுமமான காரண சரீரத்தை அடைய வேண்டும் என்ற நினைவில் கொஞ்சம் கலவரமடைகிறார்கள் சூட்சும உலகம் விருப்பமில்லாத மரணம் வியாதி மற்றும் முதுமை முதுமையில்லாதது இம்மூன்று பயங்களும் மண்ணுலகின் சாபக்கேடுகள் இங்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டிய இடைவிடாத உதவியை காற்று உணவு உறக்கம் ஆகியவற்றிலிருந்து பெறும் பலவீனமான ஸ்தூல உடலுடன் மனிதன் அநேகமாக தன் உணர்வு நிலை முழுவதையுமே ஒன்றிவிடச் செய்து விடுகிறான் ஸ்தூல உடலின் மரணம் மூச்சு மறைந்து விடுவதாலும் தசை செல்களின் சேர்க்கை பிரிந்து விடுவதனாலும் ஏற்படுகிறது சூட்சும உலக மரணமானது சூட்சும வாசிகளின் வாழ்வை உருவாக்கும் சக்தியின் அலகுகளின் வெளிப்பாடான உயிரணு துகள்கள் சிதறுவதால் ஏற்படுகிறது ஸ்தூல உடலின் மரணத் தருவாயில் ஒரு ஜீவன் மாமிச சரீரத்தின் உணர்வை இழந்து சூட்சும உலகத்தில் தன் சூட்சும சரீரத்தைப் பற்றி உணரத் தொடங்குகிறான் இவ்வாறாக காலக்கிரமத்தில் சூட்சும சரீரத்தினுடைய பிறப்பு இறப்பு என்னும் உணர்விலிருந்து ஸ்தூல உடலின் பிறப்பு இறப்பு இவைகளைப் பற்றி அறியத் தொடங்குகிறான் இந்த சூட்சும ஸ்தூல சரீரக் கூடுகளின் பிறப்பு இறப்பு சுழற்சியில் அகப்பட்டு திரும்ப திரும்ப உழல்வதுதான் எல்லா அஜானிகளுடைய தப்பிக்க முடியாத விதியாகிறது ஸ்வர்க்கம் நரகம் இவைகளைப் பற்றி சாத்திரங்கள் கூறியிருக்கும் விளக்க உரைகள் மனிதனின் உள்மனத்தையும் கடந்து ஆழத்தில் பதிந்துள்ள நீண்டு தொடர்ந்து வரும் சுகம் தரும் சூட்சம உலக அனுபவங்களையும் ஏமாற்றம் தரும் மண்ணுலக அனுபவங்களையும் பற்றிய நினைவுகளை சில சமயங்களில் தூண்டுகின்றன அன்புள்ள குருதேவா நான் வேண்டிக் நீங்கள் தயவு செய்து மண்ணுலகம் சூட்சும உலகம் மற்றும் காரண உலகம் இவைகளில் உண்டாகும் மறுபிறப்பிற்கு இடையிலுள்ள வித்தியாசம் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக விவரிப்பீர்களா என் குரு விளக்கினார் மனிதன் தனிப்பட்ட ஆத்மா என்ற முறையில் காரண சரீரத்தை தான் மூலமாக உடையவன் அந்த சரீரமானது இறைவனது படைப்பிற்கு தேவையான முப்பத்தைந்து எண்ணங்களின் சேர்க்கையாகும் பின்னர் இந்த அடிப்படை அல்லது காரண எண்ண சக்திகளிலிருந்தே இறைவன் பத்தொன்பது மூலப்பொருட்களாலான சூட்சும சரீரத்தையும் பதினாறு பொருட்களாலான ஸ்தூல உடலையும் உருவாக்கினான் சூட்சும சரீரத்தின் பத்தொன்பது மூலப்பொருட்கள் மனோமயமானதும் உணர்ச்சிமயமானதும் உயிரணு துகள்களால் ஆனதுமாகும் இந்த பத்தொன்பது செயற்கைப் பொருட்களாவன அறிவு அகங்காரம் பாவனை உணர்ச்சி மனம் ஐந்து ஞானேந்திரியங்கள் அதாவது காணல் கேட்டல் நுகருதல் ருசித்தல் தொடுதல் ஆகிய புலன்களை ஒத்த சூற்றுமப் பகுதிகள் ஐந்து கர்மேந்திரியங்கள் அதாவது இன அபிவிருத்தி கழிவு வெளியேற்றம் பேச்சு நடை கைத்திறமை ஆகியவற்றை செயல்படுத்தும் திறன்களை ஒத்த எண்ணப்பகுதிகள் செயலாற்றும் திறன் பெற்ற ஐந்து உபகரணங்களான பிராணங்கள் அதாவது திடப்படுத்துவதற்கும் கிரகிப்பதற்கும் வெளியேற்றுவதற்கும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் சுற்றோட்டத்திற்குமான சரீர செயல்களுக்கு வேண்டியவை பதினாறு இரசாயன ஸ்தூலப் பொருட்களால் ஆன ஸ்தூல உடல் மடிந்துவிட்டாலும் இந்த பத்தொன்பது மூலப் பொருட்கள் அடங்கிய சூட்சும சரீரம் மடிவதில்லை இறைவன் பலவிதமான எண்ணங்களை தனக்கு உள்ளேயே நினைத்து அவைகளை கனவுகளாக வெளிப்படுத்தினான் பேரண்டக் கனவு கன்னி இவ்விதமாக காலதேச நிமித்தமென்ற தன் எல்லா முடிவற்ற மாபெரும் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளிப்பட்டாள் காரண சரீரத்தின் முப்பத்தைந்து எண்ண வகைகளில் இறைவன் அவற்றையொத்த மனிதனுடைய பத்தொன்பது சூற்றும மற்றும் பதினாறு ஸ்தூல மூலப் பொருட்களின் எல்லா சிக்கலான சேர்க்கைகளையும் மிகவும் விரிவாக்கினான் முதலில் சூட்சுமமான அதிர்வலைகளையும் பிறகு ஸ்தூலமானவற்றையும் சுருக்கி அவன் மனிதனின் சூட்சும சரீரத்தையும் கடைசியில் அவனுடைய ஸ்தூல உடலையும் படைத்தான் காலதேச நிமித்தத்தின் விதிமுறைப்படி ஆதி எளிமை பிறகு குழப்பமடையச் செய்யும் வகையில் கணக்கற்றவையாயிற்று காரணப் பிரபஞ்சமும் காரண சரீரமும் சூட்சும பிரபஞ்சம் மற்றும் சூட்சும சரீரம் ஆகியவற்றிலிருந்து மாறுபட்டவையாகின்றன அதுபோலவே ஸ்தூலப் பிரபஞ்சமும் ஸ்தூல சரீரமும் படைப்பின் மற்ற வகைகளிலிருந்து குணங்களில் மாறுபட்டவையாகும் இந்த சதைப்பிண்டமான சரீரம் படைப்பவனின் குறிப்பிட்ட பொருளின் தன்மையைச் சார்ந்த கனவுகளால் படைக்கப்படுகிறது மண்ணுலகத்தில் என்றுமே இருமை வியாதியும் ஆரோக்கியமும் சுகமும் துக்கமும் லாபமும் நஷ்டமும் என இருக்கிறது முப்பரிமாணம் கொண்ட பொருள்களிடத்தில் மனிதன் ஒரு வரம்பையும் தடையையும் காண்கிறான் உயிர் வாழ வேண்டுமென்ற மனிதனின் விருப்பம் வியாதியினாலும் மற்ற காரணங்களினாலும் பலமாக தாக்கப்படும் பொழுது மரணம் சம்பவிக்கிறது கனமான மேல் சட்டையான உடல் தற்காலிகமாக உகுக்கப்படுகிறது இருந்தபோதிலும் ஆன்மாவானது சூட்சுமக் காரண சரீரங்களால் உரையிடப்பட்டு வாழ்கிறது மூன்று வித சரீரங்களையும் ஒன்றுபடச் சேர்த்து ஒட்ட வைக்கும் சக்தி ஆசைதான் பூர்த்தி செய்யப்படாத இச்சைகளின் சக்தியை மனிதனின் அடிமைத்தனத்திற்கெல்லாம் ஆணி வேறாகிறது ஸ்தூல உடலின் ஆசைகள் அகங்காரத்திலும் புலன் இன்பங்களிலும் வேரூன்றி இருக்கின்றன சூற்றும உலகத்தவரின் பற்றுகளுடனும் அல்லது காரண உலகத்தவரின் எண்ணங்களுடனும் தொடர்புள்ள ஆசையின் வலிமையை விட புலன் அனுபவங்களின் பலவந்தம் அல்லது சபலம் மிக சக்தி வாய்ந்தவை சூட்சும இச்சைகள் அதிர்வலைகளின் மூலம் மகிழ்ச்சி பெறுவதில் அடங்கியிருக்கிறது சூட்சும உலகத்தவர் கோளங்களின் விண்வெளி சங்கீதத்தை ரசிப்பதுடன் மாறிக்கொண்டே இருக்கும் ஒளியின் முடிவற்ற வெளிப்பாடுகளாகத் தோன்றும் எல்லா படைப்பினுடைய காட்சியைக் கண்டும் மயங்குகின்றனர் சூட்சுமவாசிகள் ஒளியை முகரவும் ருசிக்கவும் தொடவும் இயலும் இவ்வாறாக ஒரு சூட்சும வாசியின் ஆசைகளானது எல்லாப் பொருட்களையும் அனுபவங்களையும் ஒளியின் வடிவங்களாகவோ அல்லது வடிவம் பெற்ற எண்ணங்கள் அல்லது கனவுகளாகவோ மாற்றக்கூடிய அவனது திறனுடன் தொடர்புடையவையாகும் காரண இச்சைகள் உணர்ந்த மாத்திரத்திலேயே திருப்தியடைந்து விடுகின்றன அநேகமாக முக்தி அடைந்துவிட்டு காரண சரீரத்தில் மட்டும் அடைபட்டிருப்பவர்கள் முழு உலகத்தையும் இறைவனின் கனவு எண்ணங்கள் நனவாகியிருப்பதாகக் காண்கிறார்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அவர்கள் எதையும் அனைத்தையும் உருவாக்க முடியும் ஆதலால் காரணவாசிகள் மண்ணுலக மாந்தர்களின் புலன் இன்பங்களையும் சூட்சும உலகத்தவரின் இன்பங்களையும் கீழ்த்தரமானவை என்றும் ஆத்மாவின் நுட்பமான உணர்வுகளை திணற அடிப்பவை என்றும் நினைக்கிறார்கள் காரணவாசிகள் தங்கள் விருப்பங்களை உடனுக்குடன் எண்ண வடிவில் உருவாக்கி தீர்த்துக் கொண்டு விடுகிறார்கள் காரண சரீரத்தின் மெல்லிய திரையால் மட்டுமே மூடப்பட்டிருப்பதாக தங்களைக் காண்பவர்கள் படைப்பவன் செய்வது போலவே பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும் ஏனெனில் அனைத்து படைப்புகளும் பிரபஞ்ச கனவு இழைகள் மூலமே உருவாக்கப்பட்டுள்ளன மெல்லிய காரண சரீரத்தை மட்டுமே கொண்ட ஆத்மா மிக அதிகமாக படைப்பாற்றலைக் கொண்டுள்ளது ஆத்மா இயல்பாகவே கண்ணுக்கு தெரியாத காரணத்தால் அதனுடைய சரீரம் அல்லது சரீரங்களால் மட்டுமே அறியப்பட முடியும் சரீரம் இருப்பதே நிறைவேறாத ஆசைகளால்தான் அதன் இருப்பு சாத்தியமாகிறது என்பதைக் குறிக்கிறது மனிதனின் ஆத்மா ஒன்று இரண்டு அல்லது மூன்று சரீரப் பெட்டிகளில் அஜானம் ஆசைகள் என்ற மூடிகளால் கெட்டியாக மூடப்பட்டிருக்கும் வரையில் அவன் பிரம்மம் என்ற கடலுடன் ஒன்ற முடியாது ஸ்தூல உடல் என்னும் கொள்கலம் மரணமென்னும் சுத்தியால் அடிபட்டு அழிந்த பிறகு சூட்சும சரீரம் காரண சரீரம் என்ற இரண்டு கூடுகளும் ஆத்மா எங்கும் நிறைந்துள்ள பரமாத்மாவுடன் உணர்வுபூர்வமாக ஒன்றுவதற்கு இன்னும் தடைகளாக நிற்கின்றன ஞானத்தால் ஆசைகளற்ற தன்மையை அடைந்தவுடன் அதன் சக்தி மற்ற இரண்டு கூடுகளையும் சிதைத்து விடுகிறது கடைசியில் அந்த நுண்ணிய மனித ஆத்மா சுதந்திரமாக வெளிப்படுகிறது அது எல்லையற்ற பிரம்மத்துடன் இரண்டரக் கலக்கிறது நான் என் தெய்வீக குருவை மிக உயர்ந்ததும் மர்மமானதுமான காரண உலகத்தைப் பற்றி இன்னும் விளக்கிக் கூறுமாறு கேட்டேன் காரண உலகம் விவரித்துக் கூற முடியாத அளவிற்கு நுட்பமானது அவர் பதிலளித்தார் அதைப் புரிந்துகொள்வதற்கு ஒருவன் மனத்தை ஒருமைப்படுத்தும் பேராற்றல் பெற்றவனாயிருக்க வேண்டும் மண்ணுலகப் பிரபஞ்சத்தையும் சூட்சுமப் பிரபஞ்சத்தையும் அவற்றின் முழு பரப்புடன் கெட்டியான கூடையுடன் கூடிய ஒளிரும் பலூன் போல தோன்றும் வெறும் எண்ணங்களே என அவன் கண்ணை மூடியபடியே காணவல்லவனாயிருத்தல் வேண்டும் இம்மாதிரி அமானுஷ்ய மன ஒருமைப்பாட்டுடன் ஒருவன் அவ்விரண்டு பிரபஞ்சங்களையும் அவற்றின் எல்லா சிக்கல்களுடன் வெறும் எண்ணங்களாக மாற்றியோ அல்லது தீர்மானித்தோ காண்பதற்குரிய திறனை அடைந்துவிட்டால் அவன் பிறகு காரண உலகத்தை அடைந்து மனம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டினுடைய சேர்க்கையின் எல்லைக்கோட்டில் நிற்பவனாகிறான் அங்கு ஒருவன் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் திடப்பொருட்கள் திரவங்கள் மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் நுண்ணுயிர்கள் எல்லாவற்றையும் உணர்வின் உருவங்களாக எப்படி ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு தன் சரீரத்தை தன் கண்ணால் பார்க்காமலிருக்கும் பொழுது தான் எண்ணமாக மட்டுமே இருப்பதை உணர்கிறானோ அப்படி உணர்கிறான் ஒரு மனிதன் தன் கற்பனையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஒரு காரணவாசி உண்மையிலேயே செய்ய முடியும் மிகப் பிரமாதமான சக்தி படைத்த மனித அறிவானது மனத்தாலேயே ஓர் எண்ணத்திலிருந்து அதற்கு எதிர்மாறான எண்ணத்தின் மறுகோடிக்குச் செல்லவும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு மனத்தினால் தாவவும் நிரந்தரத்தின் பள்ளத்திற்குள் முடிவின்றி உருண்டு விழவும் நட்சத்திர விதானத்தில் ஏவுகணைப் போன்று உயரச் செல்லவும் பால்வீதி எனப்படும் வான ஒளித்தடங்களிலும் நட்சத்திர மண்டலத்திலும் ஊடுருவும் ஓர் ஒளியைப் போல் பிரகாசிக்கவும் இயலும் ஆனால் காரண உலகத்தில் இருப்பவர்களுக்கு சுதந்திரம் இன்னும் அதிகமாக இருப்பதால் அவர்கள் எந்த முயற்சியும் இன்றி அவர்களின் எண்ணங்களை தூலத் தடைகள் சூட்சுமத் தடைகள் அல்லது கர்மவினை கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி உடனுக்குடனேயே உருவகப்படுத்தி நிறைவேற்றிக் கொள்ள முடியும் மண்ணுலகம் முக்கியமாக மின்னணுக்களினாலோ அல்லது சூட்சும உலகம் அடிப்படையில் உயிரணு துகள்களாலோ படைக்கப்படவில்லை என்றும் இரண்டும் உண்மையில் கடவுள் எண்ணத்தின் மிக நுண்ணிய துகள்களினால் படைக்கப்பட்டு மாயையினால் வெட்டப்பட்டு பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது என்றும் காலதேச நிமித்தம் நடுவில் புகுந்து படைத்தவனையும் படைப்பையும் வேறுபடுத்துகிறது என்பதையும் காரணவாசிகள் உணர்கிறார்கள் காரண உலகில் ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் பிரம்மானந்தத்தின் தனித்தனிப் புள்ளிகளாக அறிகிறார்கள் அவர்களுடைய எண்ணப் பொருட்கள் மட்டும்தான் அவர்களை சூழ்ந்துள்ளன காரண உலகத்தவர்கள் தங்கள் சரீரங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இடையில் உள்ள வேற்றுமை வெறும் கருத்துக்கள் மட்டுமே என்பதை அறிந்துள்ளார்கள் எப்படி ஒரு மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பிரகாசமான வெள்ளொளியையோ அல்லது ஒரு மந்தமான நீலத் தன்னொழியையோ கற்பனை செய்து பார்க்க முடிகிறதோ அப்படி காரண உலகத்தவர் எண்ணத்தின் மூலமே பார்க்கவும் கேட்கவும் முகரவும் ருசிக்கவும் தொடவும் முடியும் பிரபஞ்ச மனோசக்தியின் மூலம் அவர்களால் எதையும் படைக்கவும் அழிக்கவும் முடியும் காரண உலகத்தில் இறப்பும் மறுபிறப்புமாகிய இரண்டுமே எண்ண அளவில் நிகழ்கின்றன காரண சரீரத்தை உடையவர்களுக்கு என்றுமே புதிய தான் ஆகாரமாகும் அவர்கள் அமைதி எனும் ஊற்றுகளிலிருந்தே பருகுகிறார்கள் உணர்தல் என்ற வழித்தடமற்ற மண்ணிலேயே அலைபவர்களாயும் ஆனந்தம் என்ற எல்லையற்ற பெருங்கடலில் நிந்துபவர்களாயும் உள்ளனர் ஆஹா அவர்களது பிரகாசமான எண்ண சரீரங்கள் பிரம்மத்தினால் படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான கோள்களையும் புதிய உலகங்களாகிய குமிழிகளையும் ஞான விண்மீன்களையும் ஆதி அந்தமில்லாத வானத்தின் இதயத்தை ஊடுருவி நிற்கும் பொன்னொழி குழுக்களின் வண்ணக் கனவுகளையும் ஒரே எட்டில் எப்படித்தான் துளைத்துச் செல்கின்றன அநேக ஜீவன்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் காரண உலகத்திலேயே தங்குகின்றன ஆழ்ந்த பரவச நிலைகளினால் விடுதலையடைந்த ஆத்மா பின்னர் சிறிய காரண சரீரத்திலிருந்து விடுபட்டு காரண உலகத்தின் பெருவெளியை தரித்துக் கொள்கிறது வெவ்வேறான எல்லா எண்ணச் சுழல்கள் தனிப்பட்ட திறனலைகள் அன்பு இச்சை ஆனந்தம் அமைதி உள்ளுணர்வு சாந்த சுபாவம் தன்னடக்கம் மனங்குவிதல் ஆகிய எல்லாமே என்றும் ஆனந்தமய பரமானந்த கடலில் உருகிவிடுகின்றன அதன் பிறகு அந்த ஆத்மா தனிப்பட்ட உணர்வு அலை என்ற முறையில் அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை அதனுடைய நிரந்தர சிரிப்பு சிலிர்ப்புகள் துடிப்புகள் ஆகிய எல்லா அலைகளுடனும் அது ஒரே பிரபஞ்சக் கடலில் ஐக்கியம் ஆகிவிடுகிறது ஓர் ஆத்மா அதனுடைய மூன்று சரீரக் கூடுகளிலிருந்து வெளியேறும் பொழுது அது கால தேச நிமித்தங்களிலிருந்தும் நிரந்தரமாக விடுபட்டு விடுகிறது மேலும் விவரிக்க முடியாத என்றும் சிரஞ்சீவி ஆகிவிடுகிறது தன் சிறகுகளில் விண்மீன்களும் வெண்ணிலாக்களும் சூரியர்களும் பதிந்திருக்கும் சர்வ வியாபக வண்ணத்துப் பூச்சியைப் பார் பிரம்மமாக விரிந்துவிட்ட ஆத்மா ஒளியற்ற ஒளியும் இருளற்ற இருளும் எண்ணமற்ற எண்ணமும் ஆகிய பிரதேசத்தில் கடவுளின் கனவாகிய பிரபஞ்ச சிருஷ்டியின் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து ஏகாந்தமாக உள்ளது ஒரு முத்தியடைந்த ஆத்மா நான் ஆச்சரியத்துடன் கூவினேன் ஓர் ஆத்மா கடைசியில் மூன்று ஜாடிகளான சரீர மாயைகளை விட்டு வெளிவரும் பொழுது குருதேவர் தொடர்ந்தார் அது தன் தனித்தன்மையை இழக்காமலேயே எல்லையற்ற பரமாத்மாவுடன் ஒன்றிவிடுகிறது இயேசுவாக பிறப்பதற்கு முன்னமையே கிறிஸ்து இத்தகைய இறுதி சுதந்திரத்தை அடைந்து விட்டிருந்தார் அவருடைய மண்ணுலக வாழ்வின் மூன்று தினங்களில் மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய அனுபவங்களினால் குறிப்பாக உணர்த்தப்பட்ட அவருடைய கடந்த காலத்திய மூன்று நிலைகளில் அவர் பிரம்மத்தில் முழுவதுமாக எழுவதற்கு வேண்டிய திறனை பெற்றுவிட்டிருந்தார் பக்குவமடையாத மனிதன் மூன்று சரீர பந்தங்களில் இருந்து விடுபடுவதற்கு மண்ணுலக சூட்சும உலக மற்றும் காரண உலகங்களில் எண்ணற்ற பிறவிகளை அடைய வேண்டியுள்ளது எந்த ஒரு ஆச்சாரியர் இந்த முடிவான சுதந்திரத்தை அடைந்துவிட்டாரோ அவர் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டு மற்ற ஜீவன்களை இறைவனிடம் சேர்ப்பிக்க வேண்டி திரும்பவும் மண்ணுலகத்திற்கு வருவதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது என்னைப் போல் சூட்சும பிரபஞ்சத்தில் வசிப்பதை தேர்ந்தெடுக்கலாம் அங்கு ஓர் ரட்சகர் அங்கே வசிப்பவர்களின் கர்ம வினைகளின் பாரத்தில் சிலவற்றை தான் ஏற்றுக்கொண்டு சூட்சும உலகத்தில் அவர்களுடைய மறுபிறப்புகளின் சுழற்சியை முடித்து அவர்களை நிரந்தரமாக காரண உலகிற்கு அனுப்புவதற்கு உதவுகிறார் அல்லது ஒரு விடுதலையடைந்த ஆத்மா காரண உலகில் பிரவேசித்து அங்குள்ளவர்களின் காரண சரீர வாழ்நாட்களை குறைத்து அவர்கள் முடிவான விடுதலை அடைய உதவலாம் உயிர்த்தெழுந்த குருதேவா ஆன்மாக்களை இந்த மூவுலகங்களுக்கும் திரும்பவும் வரும்படியாக பலவந்தப்படுத்தும் கர்ம வினைகளைப் பற்றி இன்னும் கொஞ்சம் அறிய விரும்புகிறேன் எல்லாம் அறிந்த என் குருதேவரின் சொற்களை என்றும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் எனக்குத் தோன்றியது அவருடைய மண்ணுலக வாழ்வில் என்றுமே அவருடைய ஞானாமிரதத்தை ஒரே சமயத்தில் இவ்வளவு பருக முடிந்ததில்லை இப்பொழுது முதன்முறையாக பிறப்பு இறப்பு என்ற சதுரங்கத்தில் உள்ள புதிரான இடைவெளிகளைப் பற்றி தெளிவான நிச்சயமான உள்நோக்கை பெற்றுக் கொண்டிருந்தேன் சிலிர்க்க வைக்கும் அவருடைய குரலில் குருதேவர் தெளிவுபடக் கூறினார் சூட்சும உலகங்களில் நீடித்த வாழ்வு பெறும் முன்னர் மனிதன் மண்ணுலக கர்ம வினைகளை அல்லது இச்சைகளை முழுவதும் தீர்த்துவிட்டிருக்க வேண்டும் சூட்சும உலகத்தில் இருவிதமான ஜீவர்கள் வசிக்கிறார்கள் எவர்களுக்கு இன்னும் மண்ணுலக கர்ம வினைகளைத் தீர்க்க வேண்டியிருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய கடன்களை தீர்க்க ஸ்தூல சரீரத்தை மறுபடியும் அடைய வேண்டியிருப்பதால் ஸ்தூல மரணத்திற்குப் பிறகு அவர்களை சூட்சும உலக நிலைத்தவாசிகள் என்று சொல்லாமல் தற்காலிகமாக வந்து போகிறவர்கள் என்ற வகுப்பில் சேர்க்க முடியும் மண்ணுலக கர்ம வினைகளை தொலைக்காத ஜீவர்கள் சூட்சிம உலக மரணத்தின் பின் உயர்ந்த பேரண்ட எண்ணமயமான காரண உலகத்திற்குச் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் திரும்ப திரும்ப அவர்கள் பதினாறு மூலப்பொருட்களாலான தனது ஸ்தூல உடலையும் பத்தொன்பது சூட்சும மூலப்பொருட்களாலான சூட்சும சரீரத்தையும் மாறி மாறி உணர்ந்த வண்ணம் ஸ்தூல மற்றும் சூட்சும உலகங்களுக்கு சென்று வந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஸ்தூல உடலின் மரணத்திற்குப் பிறகு ஒவ்வொரு தடவையும் பக்குவமடையாத மனிதன் மண்ணுலகத்திலிருந்து சூட்சும உலகத்திற்கு வந்தும் கூட சூட்சும உலகத்தின் அழகை அனுபவிக்காமல் பெரும்பாலான காலம் மரண நித்திரையின் ஆழ்ந்த மயக்கத்திலேயே இருந்து விடுவான் சூட்சும உலகத்தில் களைப்பாரிய பிறகு அம்மாதிரியான ஒரு மனிதன் மேலும் படிப்பினைகளை அறிய வேண்டி மறுபடியும் மண்ணுலகத்திற்கு திரும்புகிறான் திரும்ப திரும்ப ஏற்படும் பயணங்களினால் சூட்சும உலகங்களின் நுட்பமான இயல்புக்கு தன்னை படிப்படியாக பழக்கப்படுத்திக் கொள்கிறான் மற்றொரு விதத்தில் மண்ணுலக இச்சைகளிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றுவிட்டவர்கள்தாம் சாதாரணமாக அல்லது வெகுகாலம் சூட்சும உலகத்தில் வசிப்பவர்கள் ஆவார்கள் அவர்கள் மண்ணுலக ஸ்தூல அதிர்வலைகளுக்கு இனி திரும்ப வேண்டிய அவசியமில்லை அம்மாதிரியான ஜீவன்கள் சூட்சும மற்றும் காரண கர்ம வினைகளை மட்டும்தான் தீர்க்க வேண்டும் சூட்சும சரீரத்தின் மரணத்தினால் இவர்கள் மிக நுண்மையானதும் மிக நுட்பமானதுமான காரண உலகத்திற்கு செல்கிறார்கள் பிரபஞ்ச விதிமுறையின்படி ஒரு குறிப்பிட்ட காலவரையறை கடந்த பிறகு இந்த முன்னேறிய ஜீவர்கள் ஹிரண்யலோகம் அல்லது அதைப் போன்ற உயர்ந்த சூட்சும உலகத்திற்கு திரும்பி அவர்களுடைய தீர்க்கப்படாத சூட்சுமக் கர்ம வினைகளைத் தீர்ப்பதற்காக ஒரு புது சூட்சும சரீரத்தில் பிறக்கிறார்கள் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்து கூறினார் என் மகனே நான் தெய்வக் கட்டளையால் மண்ணுலகத்திலிருந்து சூட்சும உலகத்திற்கு வரும் சூட்சும ஜீவன்களை விட முக்கியமாக காரண உலகத்திலிருந்து சூட்சும உலகத்தில் திரும்பவும் மறுபிறவி எடுக்கும் ஜீவன்களுக்கு இரட்சகனாக திரும்ப உயிர்த்தெழுப்பிக்கப்பட்டுள்ளேன் என்பதை இப்பொழுது நீ முழுவதுமாய் புரிந்துகொண்டிருப்பாய் மண்ணுலகிலிருந்து வருபவர்கள் ஸ்தூல கர்ம வினைகளின் அடிச்சுவடுகளை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருந்தால் ஹிரண்யலோகம் போன்ற மிக உயர்ந்த சூட்சும உலகங்களை எட்ட முடியாது மண்ணுலக மாந்தர்களில் அநேகர் எப்படி தியானத்தின் மூலம் கிடைக்கும் ஞான திருஷ்டியை உபயோகித்து சூட்சும வாழ்வின் மேன்மையான ஆனந்தத்தையும் லாபங்களையும் அறியாமல் மரணத்திற்குப் பிறகு குறுகிய முழுமையற்ற மண்ணுலகச் சிற்றின்பங்களுக்கே திரும்ப விரும்புகிறார்களோ அப்படியே அநேக சூட்சும ஜீவன்களும் சாதாரண முறையில் அவர்கள் சூட்சும உடல்கள் சிதைக்கப்படும் பொழுது காரண உலகத்திலுள்ள உயர்ந்த நிலையான பிரம்மானந்தத்தை உணரத் தவறியவர்களாய் ஸ்தூலமானதும் பகட்டானதுமான சூட்சும இன்பங்களிலேயே எண்ணத்தை திரும்பவும் செலுத்தி சூட்சும ஸ்வர்க்கத்திற்கு திரும்பி வர விளைகிறார்கள் படைப்பவனிடமிருந்து மிக மெல்லிய பிரிவினால் பிரிக்கப்பட்டிருக்கும் காரண எண்ண உலகத்தில் சூட்சும மரணத்திற்குப் பிறகு நிலைத்து தங்குவதற்கு முன்னர் அவர்கள் கனத்த சூட்சும கர்ம வினைகளை தீர்த்தாக வேண்டும் ஒரு ஜீவனுக்கு சூட்சும உலகத்தில் தோன்றும் கண்ணுக்கு அழகான இன்பங்களை இன்னும் அனுபவிக்கும் இச்சைகள் அழிந்து மறுபடி அங்கேயே திரும்பும் சபலம் அகலும் பொழுதுதான் அவன் காரண உலகத்தில் தங்கியிருக்க முடியும் அங்கு எல்லா காரண கர்ம வினைகளை அல்லது பழைய இச்சைகளின் விதைகளை அறவே அறுத்தெறியும் பணியை நிறைவேற்றிவிட்டு சிறைப்பட்டிருந்த ஆத்மா அஜ்யானமாகிய மூன்று அடைப்பான்களில் கடைசியைத் தள்ளிவிட்டு முடிவான காரண சரீர ஜாடியிலிருந்து வெளிப்பட்டு எல்லையற்ற பரம்பொருளுடன் கலக்கிறது இப்பொழுது நீ புரிந்து கொண்டாயா குருதேவரின் புன்னகையில்தான் என்ன வசீகரம் ஆம் தங்கள் அருளினால் ஆனந்தத்தினாலும் நன்றியினாலும் எனக்கு எழவில்லை எந்தக் கவிதையிலிருந்தும் அல்லது கதையிலிருந்தும் இம்மாதிரியான ஊக்குவிக்கும் ஞானத்தை நான் என்றுமே கேட்டதில்லை இந்து சமய நூல்கள் காரண சூட்சும உலகங்களைப் பற்றியும் மனிதனுடைய மூன்றுவித சரீரங்களைப் பற்றியும் குறிப்பிட்டாலும் உயிர்த்தெழுந்த என் குருதேவரின் இதமான ஊர்ஜிதத்திற்கு முன் அவையெல்லாம் எங்கோ இருக்கும் அர்த்தமில்லாத பக்கங்கள் தாமே எதனுடைய எல்லையிலிருந்து எந்த பயணியும் திரும்பி வருவதில்லையோ அந்த கண்டுபிடிக்கப்படாத தேசம் ஒன்றுகூட உண்மையிலேயே அவருக்கில்லை ஒன்றுக்கொன்று ஊடுருவி நிற்கும் மனிதனின் மூன்று சரீரங்களும் அவனுடைய முக்குண இயல்புகளில் பல விதங்களில் வெளியாகின்றன என்னுடைய குருதேவர் தொடர்ந்து கூறினார் மண்ணுலகில் மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய மூன்று சாதனங்களைப் பற்றியும் அநேகமாக உணர்ந்தேயிருக்கிறான் அவன் புலன் இன்ப எண்ணத்துடன் ருசிக்கும் பொழுதோ முகரும்பொழுதோ தொடும்பொழுதோ கேட்கும்பொழுதோ பார்க்கும்பொழுதோ அவன் முக்கியமாக அவனுடைய ஸ்தூல உடலினால் செயல்படுகிறான் கற்பனை செய்யும் பொழுதோ தீர்மானிக்கும் பொழுதோ அவன் முக்கியமாக சூற்றும சரீரத்தினால் செயல்படுகிறான் அவனுடைய காரண சரீரம் அவன் எண்ணும் பொழுதோ அல்லது ஆத்ம சோதனையின் பொழுதோ அல்லது தியானத்திலோ வெளிப்படுகிறது மேதாவிகளுடைய பிரபஞ்ச எண்ணங்கள் வழக்கமாக காரண சரீரத்துடன் தொடர்பு கொள்ளும் மனிதனுக்கே உண்டாகின்றன இவ்விதத்தில் ஒரு மனிதனை லோகாயதமான மனிதன் சக்தி வாய்ந்த மனிதன் அல்லது விவேகமுள்ள மனிதன் என்று பரந்தவாறு தரம் பிரிக்கலாம் தினந்தோறும் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் தன் ஸ்தூல சாதனமான உடலுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான் பிறகு நித்திரை செய்கிறான் அவன் கனவு கண்டால் அவன் தன் சூட்சும சரீரத்தில் லயிக்கிறான் எந்த சிரமமும் இன்றி சூட்சும வாசிகளைப் போலவே நினைத்ததை சிருஷ்டி செய்கிறான் மனிதனுடைய நித்திரை ஆழ்ந்ததாயும் கனவற்றதாயும் இருந்தால் அவன் தன் உணர்வை அல்லது நான் என்னும் உணர்வை பல மணி நேரங்களுக்கு காரண சரீரத்திற்கு மாற்ற முடிகிறது அம்மாதிரியான நித்திரை புத்துணர்ச்சி தரக்கூடியது கனவு காண்பவன் தன் சூற்றும சரீரத்துடன் தான் தொடர்பு கொள்கிறான் காரண சரீரத்துடன் அல்ல அவனது நித்திரை முழுமையாக புத்துணர்ச்சி அளிக்காது ஸ்ரீயுக்தேஸ்வர் அருமையான விளக்கங்களைப் பற்றி பேசப் பேச நான் அவரை அன்புடன் கவனித்துக் கொண்டிருந்தேன் தேவகுருவே நான் கூறினேன் தங்கள் சரீரம் நான் பூரி ஆசிரமத்தில் அழுதுகொண்டே கடைசியாக பார்த்தபொழுது இருந்ததோ அப்படியே இருக்கிறது ஆமாம் என் புது உடல் பழைய உடலின் முழுமையான நகல்தான் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நான் என் விருப்பப்படி உருவாக்கவோ சிதைத்து சிதைத்துவிடவோ முடியும் நான் மண்ணுலகில் அப்படி செய்ததைக் காட்டிலும் இங்கே அடிக்கடி செய்யலாம் சீக்கிரமாக சிதைத்து விடுவதன் மூலம் இப்பொழுது நான் உடனுக்குடன் அதிவேக ஒளி வாகனத்தில் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கோ அல்லது உண்மையில் சூட்சும உலகத்திலிருந்து காரண உலகிற்கோ அல்லது மண்ணுலகிற்கோ செல்கிறேன் என் தெய்வீக குரு முருவலித்தார் நீ இந்நாட்களில் வேகமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் உன்னை மும்பையில் கண்டுபிடிப்பதில் எனக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை ஓ குருதேவா உங்கள் மரணத்தைப் பற்றி நான் மிகவும் துக்கப்பட்டேன் நான் எங்கு மரணமடைந்தேன் இது முரணாகத் தெரியவில்லையா ஸ்ரீயுக்தேஸ்வரின் கண்கள் அன்புடனும் வேடிக்கையுடனும் மின்னின நீ மண்ணுலகில் வெறும் கனவுதான் கண்டுகொண்டிருந்தாய் அந்த பூமியில் என் கனவு உடலைக் கண்டாய் அவர் தொடர்ந்தார் பிறகு அந்த கனவு பிரதியைப் புதைத்தாய் இப்பொழுது என்னுடைய நுட்பமான தசையுடன் கூடிய உடல் நீ பார்க்கும் இவ்வுடல் இப்பொழுதும் கூட என்னை விடாமல் இறுகி கட்டிப் பிடித்திருப்பது கடவுளின் இன்னொரு நுட்பமான கனவு கிரகத்தில் உயிர்த்தெழுந்துள்ளதாகும் என்றாவது இந்த நுட்பமான கனவு சரீரம் நுட்பமான கனவு கிரகம் எல்லாம் மறைந்துவிடும் அவைகள் கூட என்றும் நிரந்தரமில்லை இறுதியான எழுச்சியின் ஸ்பரிசம் படும்பொழுது எல்லா கனவு குமிழிகளும் முடிவாக உடைந்துபடும் என் மகனே யோகானந்தா கனவுகளையும் நிஜத்தையும் பிரித்து அறிந்துகொள் வேதாந்த உயிர்த்தெழில் எனும் இக்கருத்து என்னை ஆச்சரியத்தில் அழ்த்தியது நான் பூரியில் உயிரற்ற அவரது சரீரத்தைக் கண்டு இரக்கம் கொண்டதை நினைத்து வெட்கப்பட்டேன் என் குரு தன் சொந்த வாழ்க்கையையும் பூமியில் வாழ்ந்ததையும் அவர் தற்போது உயிர்த்தெழுந்து இருப்பதையும் பிரபஞ்சக் கனவில் காலையிடத் தொடர்பு கொண்ட தெய்வீக எண்ணங்கள் தவிர எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து என்றும் முழுவதுமாக இறை உணர்வில் விழித்திருந்திருக்கிறார் என்பதை நான் கடைசியில் புரிந்து கொண்டேன் யோகானந்தா நான் இப்பொழுது என் வாழ்வு சாவு உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் பற்றிய உண்மைகளை உனக்கு கூறிவிட்டேன் எனக்காக துக்கப்படாதே அதற்கு பதிலாக இறைக்கனவாகிய மனிதர்களின் மண்ணுலகிலிருந்து இன்னொரு இறைக்கனவாகிய சூற்றும உடல்களைக் கொண்ட ஆன்மாக்களின் உலகத்தில் நான் உயிர்த்தெழுந்தது பற்றிய கதையை எல்லா இடங்களிலும் பறைசாற்று துக்கத்தினால் மனம் வெதும்பி மரண பயம் கொண்டு உலகக் கனவு காண்பவர்களின் இதயத்தில் புது நம்பிக்கை ஊட்டப்படும் அப்படியே செய்கிறேன் குருதேவா அவர் திரும்ப உயிர்த்தெழுந்ததனால் எனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை நான் எவ்வளவு விருப்பத்துடன் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் மண்ணுலகில் என் தகுதிகள் அநேக மனிதர்களின் இயல்புகளுக்கு பொருந்தாத வகையில் மிக உயர்ந்ததாக இருந்துவிட்டன நான் அடிக்கடி உன்னை வேண்டிய அளவுக்கு மேல் கடிந்திருக்கிறேன் நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் உன் அன்பானது கண்டிப்பு என்ற மேகங்கள் எல்லாவற்றையும் துருவிக்கொண்டு ஒளி வீசியது அவர் இதமாகத் தொடர்ந்தார் நான் இன்று இதையும் கூட சொல்ல வந்துள்ளேன் மறுபடி எப்பொழுதும் நான் உன்னைக் கண்டனம் என்னும் கடும் பார்வையால் தாக்க மாட்டேன் இனி என்றுமே நான் உன்னைக் கடிந்து கொள்ள மாட்டேன் என் மகா குருவின் கண்டிப்புகளை நான் எவ்வளவு இழந்துவிட்டேன் அந்த ஒவ்வொரு கண்டிப்பும் என்னை காப்பாற்றும் தேவதூதனாகவே இருந்தது அன்பு நிறைந்த குருவே என்னை லட்சம் தடவை வேண்டுமானாலும் கண்டியுங்கள் இப்பொழுதே என்னை திட்டுங்கள் இனிமேல் நான் உன்னை கண்டிக்கவே மாட்டேன் அவருடைய தெய்வீகக் குரல் தீவிரமாயிருந்தது இருந்தாலும் ஓர் உள்ளார்ந்த நகைப்புடன் கூடியிருந்தது நமது இரண்டு உருவங்களும் கடவுளின் மாயைக் கனவில் வெவ்வேறாகத் தோன்றும் வரையில் நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து சிரிக்கலாம் இறுதியில் பிரபஞ்ச அன்பனுடன் நாம் ஒன்றாக ஐக்கியமாகி விடுவோம் நம் சிரிப்பு அவனுடைய சிரிப்பாகும் நாம் ஒன்றாக சேர்ந்திசைக்கும் ஆனந்த கீதம் கடவுள் ஸ்ருதி சேர்த்த ஆன்மாக்களுக்கு முடிவற்ற காலம் முழுவதும் ஒலிபரப்பாகட்டும் ஸ்ரீயுக்தேஸ்வர் பிறகு இங்கு நான் வெளிப்படுத்த முடியாத சில விஷயங்களைப் பற்றி விளக்கினார் மும்பை ஹோட்டல் அறையில் என்னுடன் கழித்த அந்த இரண்டு மணி நேரங்களில் அவர் என்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் விட்டார் உலக நடப்புகளைப் பற்றி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருட ஜூன் மாத அந்த நாளில் கூறிய அநேக முன்னறிவிப்புகள் ஏற்கனவே நடைபெற்றுவிட்டன அன்பனே நான் இப்பொழுது உன்னை விட்டு செல்கிறேன் இந்த சொற்களை கேட்டபொழுது குருதேவர் சுற்றி வளைத்துக் கொண்டிருந்த என் கைகளிலிருந்து உருகி மறைவதை நான் உணர்ந்தேன் என் குழந்தாய் அவர் குரலின் அதிர்வு என் அந்தராத்ம வெளியை ஊடுருவியபடி ஒலித்தது எப்பொழுதெல்லாம் நீ நிர்விகல்ப சமாதியை அடைந்து என்னை அழைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் இன்று போலவே ரத்தமும் சதையும் கொண்ட உருவமுடன் உன்னிடம் வருவேன் இந்த தெய்வீக வாக்குறுதியுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் பார்வையிலிருந்து மறைந்தார் மேக முழக்கம் போன்றதொரு நாத ஒலி திரும்ப திரும்ப ஒலித்தது எல்லோருக்கும் சொல்வாய் சமாதி மூலம் உன் மண்ணுலகம் இறைவனின் கனவே என்று அறிபவர் யாராயிருந்தாலும் சூட்சுமக் கனவு உலகமான ஹிரண்யலோகத்திற்கு வர இயலும் அங்கு வந்து உயிர்த்தெழுந்த என்னை நான் மண்ணுலகத்தில் தரித்திருந்ததைப் போன்ற உடலுடன் காணலாம் யோகானந்தா எல்லோருக்கும் சொல்வாய் பிரிவினால் ஏற்பட்ட துக்கம் மறைந்துவிட்டது அவருடைய மறைவினால் ஏற்பட்டிருந்த இரக்கமும் துக்கமும் என் அமைதியைக் குலைத்த திருடராயிருந்த நிலை மாறி அவை இப்பொழுது அவமானமடைந்து ஓடிவிட்டன ஆன்மாவின் புதிராகத் திறக்கப்பட்ட எண்ணற்ற சிறு துவாரங்கள் மூலம் பேரானந்தம் இடைவிடாது ஊற்றுபோல் பெருகிய வண்ணம் இருந்தது காலங்காலமாக சரிவர உபயோகிக்கப்படாமல் தடைபட்டிருந்த அவை இப்பொழுது பரவச வெள்ளத்தினால் உந்தப்பட்டு புனிதத்தில் விரிவடைந்தன என் முந்தைய பிறவிகள் ஒரு சலன படம்போல் வரிசையாக என் அகக்கன் முன் தோன்றின என் குருதேவரின் தெய்வீக வருகையினால் என்னைச் சுற்றி உண்டாகியிருந்த பிரபஞ்ச ஒளியினால் கடந்த கால நல்லதும் கெட்டதுமான கர்ம வினைகள் கரைந்து ஒழிந்தன ஆர்வமற்ற இந்த தலைமுறையினரை நான் கூறும் இச்செய்திகள் மேலும் திகைப்படையச் செய்யும் என்றாலும் என் சுயசரிதத்தின் இந்த அத்தியாயத்தில் நான் என் குருதேவரின் கட்டளைக்கு கீழ்வடிந்து இந்த மகிழ்ச்சிகரமான செய்திகளை பரப்பியுள்ளேன் நீச்சம் மனிதனுக்கு நன்கு தெரிந்த விஷயம் நிராசை அவனுக்கு புதிதல்ல ஆனாலும் இந்த விபரீத குணங்கள் மனிதனின் உண்மையான அம்சங்கள் அல்ல அவன் என்று விரும்புகிறானோ அன்றே அவன் விடுதலைக்கான பாதையில் செல்லத் தொடங்கிவிடுகிறான் வெற்றி கொள்ள முடியாத ஆத்மாவைப் பற்றிய கவனமின்றி நீ மண்ணுக்கு சமானம் என்று அவனுக்கு உபதேசித்தவர்களின் நம்பிக்கை இழக்கச் செய்யும் சோர்வு மனப்பாங்கையே அவன் வெகுகாலமாக உற்று கேட்டுக் கொண்டிருந்து விட்டான் உயிர்த்தெழுந்த குருவைக் காணும் பேறு கிட்டியவன் நான் மட்டுமே அல்ல குருதேவரின் பூரி ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள வீட்டில் வசித்து வந்த வயதான ஒரு மாது அவரை மா அதாவது அம்மா என்று அன்புடன் அழைப்பார்கள் குருதேவரின் சீடர்களில் ஒருவராவார் குருதேவர் அவருடைய காலை நடைப்பயிற்சிகளின் போது அடிக்கடி அங்கு நின்று அவருடன் பேசிவிட்டுப் போவதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மாலை அம்மா ஆசிரமத்திற்கு வந்து அவருடைய குருதேவரை காண விரும்பினார் இதென்ன குருதேவர் மரணமடைந்து ஒரு வார காலமாகிறதே என்ற சுவாமி சேவானந்தர் இப்பொழுது பூரி ஆசிரமத்தின் பொறுப்பை வகிப்பவர் அவரை வருத்தத்துடன் நோக்கினார் அம்மா ஒரு புன்முறுவலுடன் அப்படி இருக்கவே முடியாது என்று மறுத்தார் இல்லை சேவானந்தர் அவருக்கு இறுதி அடக்கத்தின் விவரங்களையெல்லாம் கூறி வாருங்களம்மா நான் தங்களை முன் தோட்டத்தில் இருக்கும் அவருடைய சமாதிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார் அம்மா தலையை அசைத்தார் அவருக்கு சமாதி கிடையாது இன்று காலை பத்து மணிக்கு அவர் வழக்கமாக நடந்து செல்லுகையில் என் வாயிலின் முன் நின்றார் வெளியே பிரகாசமான வெளிச்சத்தில் நான் அவருடன் பல நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தேன் இன்று மாலை ஆசிரமத்திற்கு வா என்று கூறினார் நான் இங்கு வந்திருக்கிறேன் இந்த வயதான நரைத்த தலைக்குத்தான் எப்படிப்பட்ட அருளாசிகள் மரணமற்ற குரு இன்று காலை என்னிடம் இவ்வுலக நிலையைக் கடந்த உடலுடன் வந்ததை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைத்தார் போலும் திகைப்படைந்த சேவானந்தர் அவர் முன் மண்டியிட்டார் அம்மா அவர் கூறினார் என் மனத்திலிருந்து எவ்வளவு பெரிய துக்க பாரத்தை தாங்கள் விலக்கி விட்டீர்கள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார்